நாள் செய்யும் வினைதான் செய்யும் நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூட்டு செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது கடக ராசிக்கு தை மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். தை மாதம் என்பது ஜனவரி 14 தேதி முதல் பிப்ரவரி 12 தேதி வரைக்கும் மொத்தம் 30 நாட்கள் உள்ளடக்கியது. நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்லி வருவதால் கிரக நிலைகளை இப்பொழுது பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசுவில் சுக்கிரன், மகரத்தில் குரு, சனி, சூரியன், புதன், சந்திரன் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது தை 16 தேதி சுக்கர பகவான் மகரம் சென்று பலனை தருகிறார். சந்திர பகவான் மகரத்தில் இருந்து 12 ராசிக்கும் ஒரு ரவுண்ட் அடித்து கும்பத்திற்கு வந்து பலனை தர இருக்கிறார். இப்போ கிரகங்களுடைய நிலைகளை இப்பொழுது பார்த்தோம். முக்கிய நாட்களை நாம் காண்போம். தை 1 தேதி பெரும்பொங்கல் பண்டிகை, தை 2 தேதி மாட்டுப்பொங்கல், தை 3 தேதி காணும் பொங்கல். உங்களுக்கு 15 தேதி தை பூசம் வருகிறது. அன்னைக்கு பௌர்ணமி திதி. தைப்பூசம் என்று சொன்னாலே உங்களுக்கு முருகப்பெருமானை வணங்க வேண்டும், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். பௌர்ணமி திதி அன்றே இருப்பதால் உங்களுக்கு சிவனை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறுங்கள். 29 தேதி அமாவாசை திதி வருகிறது. இந்த கடக ராசிக்கு இந்த தை மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு திருப்பு முனை என்றே சொல்லலாம். அதிலே குறிப்பாக இந்த தை மாத கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நாம் ராசிக்குள் செல்லலாம். ராசியை குரு பகவான் பார்க்கிறார். செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது. கடல் கடந்து செல்லலாமா அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். வேலை வாய்ப்புக்கு போகலாமா, அங்கே போய் வேலை கிடைக்குமா, சம்பாதிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன. நீங்கள் நம்பி போகலாம். வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2 இடத்து அதிபதி உங்களுக்கு 7 இடத்துல இருக்கிறார். பண வரவு பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும். உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. படிக்கும் மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பார்கள். வீட்டில் விருந்தினருடைய வருகை இருக்கும், அதனால் சந்தோஷம் மிகுதி பெறுவீர்கள்னு சொல்கிறோம். 3 இடம் குரு பார்வையில் இருப்பதால் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், இலக்கியவாதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் வங்கி பணியாளர்கள், ஆடிட்டர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், புதனுடைய ஆதிக்கம் பெற்ற அத்தனை பேரும் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், நாடகத்தில் நடிக்கும் நடிகர் நடிகைகள், சினிமாவில் நடிக்கும் நடிகர் நடிகைகள், இதர பணியாளர்கள், டெக்னீஷியன்கள், மேக்கப் மேன்கள், அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்கும். 4 இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்கங்க. உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது. வீடு மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ஒயர் மாற்றுறது, பிளம்பிங் ஒர்க் செய்கிறது, மற்ற ஃப்ளோர் போயிடுச்சு, அப்புறம் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறேன்னு இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு செலவு அதிகமாகிடும்.
உங்களுக்கு பிபி சுகர் எகிரக்கூடிய ஒரு நிலை வரும். ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது வில்லங்கம் ஏற்படக்கூடிய நிலை வரும். அதனால் குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். தலைக்கு வருது தலைப்பாயாட போகக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும். பிள்ளைகளும் நன்றாக படிப்பார்கள், ஆனால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஆறாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லாதவர்கள் புதுசாக கடன் வாங்கலாம். எதிரிகள் ஓடி ஒழிவார்கள். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். ஏழாம் இடத்தில் குரு இருக்கிறார், சனி இருக்கிறார், சூரியனும் இருக்கிறார். இருந்த போதிலும் அற்புதமான ஒரு நிலை. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. உங்களுக்கு மீனத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போது இதை பார்க்கிறதால பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. தகப்பன் தகப்பனுடைய சொந்தங்களால் பகைமை பாராட்டப்படுவீர்கள். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளாதீர்கள். வெளியூர்களுக்கு செல்வது, வெளிநாட்டுக்கு செல்வது கொஞ்சம் சரியில்லாத ஒரு நிலை, பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்குறதால கடல் கடந்து போகிறதோ இல்லை விமானத்தில் செல்வதோ கூடாது என்று சொல்லுகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் உங்களுக்கு சிறப்பாகிறது. வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதோடு மட்டுமில்லாமல் ஒரு சிலர் நம்ம அவங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் வங்கிகளின் மூலமாகவோ, தனியார் துறை மூலமாகவோ, அரசின் உதவி பெற்றோ, கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து கூடுதலான ஒரு லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிவார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற மற்ற ஊழியர்களும் நன்றாக பணிபுரிந்து மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்கள்லாம் சிறப்பாக வேலைவாய்ப்பு கழித்து சந்தோஷமாக சம்பாத்தியம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. என்ன ஒரு நிலை அப்படின்னா, முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். மூத்த சகோதரத்தால் ஆதாயம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. லாபம் லாபம், மிகுந்த லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பனிரெண்டாம் வீடு அப்படின்னும் பொழுது பனிரெண்டாம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கிறார்? மூணுக்கும் பனிரெண்டுக்கும் உடைய புத பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அது வந்து சுப செலவுகள், அதாவது வீட்டுக்கு உண்டான எசென்சியல் கமாடிட்டிஸ் அல்லது சொஃபஸ்டிகேட்டடாக ஏதாவது சில ஐட்டங்கள் வாங்குவாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவார்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது அதனால் வந்து உங்களுக்கு சுப செலவு தானே ஒழிய ஒரு நல்ல நிலை. இப்போது பார்த்திங்கன்னா இந்த கடகராசி அன்பர்கள் அஞ்சு நாள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வருகிறது. தை மூணாம் தேதி, நாலாம் தேதி, அஞ்சாம் தேதி மற்றும் 29, 30 ஆகிய தேதிகள் ஐந்து நாட்களில் சந்திராஷ்டம தினங்கள் வருவதால் இந்த ஐந்து நாட்களும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரயாணத்தை மேற்கொள்ளாதீர்கள், வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள், கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க, கேஷ் மிஸ்ஸிங் ஆகும். அடுத்தது அலுவலகம் மற்றும் வேலை பார்க்கும் இடங்களில் கூடிய மட்டும் பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். பேசாமல் இருந்தால் இன்னும் பாதிய பிரச்சனை சால்வ் ஆகிடும் தானாகவே.
இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். பெருமாளை சேவியுங்கள். சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் இப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன்.